சில உறவுகள் தானாகவே வந்து தானாகவே மறைகிறது. வந்ததற்கான காரணமும் தெரியவில்லை, விட்டு சென்றதற்கான காரணமும் புரியவில்லை. ஏன் இந்த வழிகள்? மனதில் மட்டும் இதயத்திற்கும் இமைகளுக்கும் இடையேயான உறவுகள் போல எனக்கும் ஓர் உறவு கிடைக்காதா என ஏங்குகிறேன். அன்று பேசாத மௌனம் புரிந்த எனக்கு இன்று பேசுகின்ற வார்த்தைகள் புரியவில்லை. ஏனோ இன்று புரிந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இவ்வாறு தனிமையுடன் இருக்கும்போது கண்ணீருடன் சேர்ந்து பிறக்கின்றது எனது கவிதையும். தனிமை சில நேரம் வரமாகவும் சில நேரம் சாபமாகவும் உள்ளது. ஏற்ற இறக்கம் இதயத்தின் துடிப்பு, வாழ்க்கையின் பிடிப்பு. ஏற்றங்கள் சில இருப்பினும் ஏமாற்றங்களே அதிகமாக உள்ளது. இறைவா, எனக்கு ஒரு வரம் கொடு. உணர்ச்சிகளே இன்றி உணர்வற்ற ஓர் உடல் கொடு. இல்லையேல் புதிராய் பிறந்த எனக்கு ஓர் விடை கொடு. எல்லா பெண்களுக்கும் உண்டான ஆசைதானே எனக்கும் உண்டு. நான் மட்டும் என்ன விதி விளக்கா, அல்லது விதிக்கு ஒளி ஏற்றும் விளக்கா, அல்லது உருகி மறையும் மெழுகா? என்னை ஏன் படைத்தாய் என கேட்கவில்லை, எனக்கு என்னை ஏன் படைக்கவில்லை என்றே கேட்கிறேன். மனிதர்களைப் போல நீயும் இதற்கு விடை கொடுக்க மாட்டாயோ, அல்லது என்னை உயிரென்று மறந்து விட்டாயோ? என் கேள்விகளுக்கு விடை தருவாயா? இல்லை, யாரிடமும் சொல்லாது போகும் வெறும் காகித கிருக்கல்கள் ஆகிவிடுமோ? இதை நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் கூறிவிட்டேன் என்ற மன நிறைவுடன் முடிக்கின்றேன், முற்றுப்புள்ளியுடன். ஆனால் மீண்டும் தொடர்கிறது முற்றுப்புள்ளி அருகே என் கண்ணீர் துளிகள் கொண்டு தொடர்புள்ளிகளாய். இவள் ஒரு தொடர்கதை. நன்றி, வணக்கம். நான் பேச நினைப்பதெல்லாம் போட்காஸ்ட் மூலம் இவளோடு இணைந்திருங்கள். நான் இவள்.